கும்பகோணம் மாநகராட்சி மேயர் வசிக்கும் வீடு அருகே 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கொண்ட பகுதியில் கழிவுநீர் சாலையில் 6 பெருக்கெடுத்து வழிந்தோடி துர்நாற்றம் வீசும் கொடுமை. வீடுகளில் வசிக்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. மேயர் வார்டை கூட கண்டுகொள்ளாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் யாரிடம் சென்று முறையிட்டு இதற்கு தீர்வு காண்பது என தெரியாமல் பொதுமக்கள் குழப்பம். கும்பகோணம் மாநகராட்சியில் மொத்தம் 48 வட்டங்கள் உள்ளது. மாநகராட்சியில் முதல் மேயராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே சரவணும், துணை மேயராக திமுகவை சேர்ந்த சூப்பா தமிழ் அழகனும் உள்ளனர். மேயர் கே சரவணன் 17 வட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் ஆவார். மேலும் அவர் இதே வட்டத்தில் உள்ள துக்காம்பாளைய தெருவில்தான் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டை ஒட்டினார் போல உள்ள ஓம் சக்தி நகர் மற்றும் செரீப் நகர் என இரு நகர்களிலும் 100க்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இது மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள குறுகிய பகுதியாகும். இங்கு அனைத்து வீடுகளுக்கும் பாதாள சாக்கடை இணைப்புகள் உள்ள நிலையில் இதற்காக வீதிகளில் ஆங்காங்கே தொட்டிகளும் கட்டப்பட்டுள்ளது. இதிலிருந்து கடந்த 1 காலமாக அடைப்பு ஏற்பட்டு அதிக அளவில் கழிவுநீர் தொட்டிகளில் மேல்பகுதி வழியாக சாலை முழுவதும் வழிந்தோடி அப்பகுதியில் சுகாதார கேட்டினை ஏற்படுத்துவதுடன் கடும் துர்நாற்றமும் வீசுகிறது. இது குறித்து மேயரிடம் முறையிட்டும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் தற்காலிக தீர்வு என 1-2 மட்டுமே சரி செய்து நிவாரணம் ஏற்படுகிறது. பிறகு மீண்டும் பழைய நிலையை நீடிக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேயர் வார்டிலேயே, அதுவும் அவர் குடியிருக்கும் வீட்டின் அருகே இப்படி கழிவுநீர் சாலையில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசி பெரும் சுகாதார கேட்டினை ஏற்படுத்துகிறது. இதனால் தொற்று நோய் உள்ளிட்ட நோய் நொடிகள் தாக்கும் ஆபத்தையும் எதிர்நோக்கி இங்கு வாழும் முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என பலரும் கடும் அவதியுற்றி வருகின்றனர். மேயரிடமே முறையிட்டு மாநகராட்சி கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாததால் நிரந்தர தீர்வு காண வேற யாரிடமும் முறையிடுவது என இப்பகுதி மக்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். சாப்பிட முடியல, செய்ய முடியல, வெளியில கூட உட்கார முடியல, பிள்ளைங்க குட்டிங்க வச்சு நாங்க எங்க போறோம் சொல்லுங்க பாக்கலாம், என்ன பண்றது? நீங்க யாரும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்துட்டு வந்துட்டு தான் போறாங்க, எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு தான் போறாங்க, பாத்துட்டு தான் போறாங்க, விமோசனம் பிறக்க மாட்டாங்க.